சர்வைவர் எபிசோட் டுவெண்ட்டி த்ரீயோட ஓட நல்லா நடந்தது அப்படின்றத பாத்துருவோமா காடர்கள் டீம்ல எல்லாருமே ராமுக்கு ஓட் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டாங்க ஸோ அவரை அடுத்து எங்க போவாரு மூன்றாம் உலகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அங்க போயிட்டு பார்வதி அண்ட் காயத்ரி இவங்க ரெண்டு பேரை மீட் பண்ணாரு அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் வரட்டும் இன்னைக்கு ஒரு கை பாத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருந்தாங்க ஸோ வந்த உடனே ராம உட்கார வச்சு வாபா உன்கிட்ட தீக்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியே பார்த்தாங்க அண்ட் பார்வதி சென்டர்ல உட்காந்துட்டு இந்த பக்கம் காயத்ரி இந்த பக்கம் ராம் நடுவில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க நான் பார்வதி இங்கேயும் இன்டர்வியூவா அப்படின்ற மாதிரி ராம் ஸ்டார்ட் பண்ணாப்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ ஜஸ்ட் பேசலாம் தான் வாங்க என்ன பிரச்சனை தீத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் ராம் உன் தரப்பு நியாயத்தை சொல்லி நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி ராம் அவர்கள் சொன்னதை கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ ராம் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா பாருங்க எல்லாமே டே ஒன்ல ஸ்டார்ட் ஆச்சு டே ஒன்ல தான் நானும் காயத்ரியும் அலைன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கேத்த மாதிரி அலைன்ஸும் நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம் நான் மாடல் அவங்களும் ஒரு மாடல் இல்லையா என்னது நீங்க மாடலா அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்டாங்க ஆமா நான் மாடல் அண்ட் ஒன்னு ரெண்டு படங்கள்ல சில கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ராம் சொன்னாரு ஓகே ஓகே சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்னு பார்வதி சொன்னதும் ராம் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாரு இந்த அலைன்ஸ்ல இருந்து தான் அந்த பேகேஜ் ஸ்டார்ட் ஆச்சு அந்த பேகேஜ் இப்போ வரையும் அப்படியே இருக்கு பார்வதியும் நானும் பேசிக்கிட்ட மாதிரியே கேஷ் கிட்ட போய் நான் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்டேன் பட் அவங்க ஸ்ட்ரிக்ட்டா வந்து முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க அதுக்கு ரீசன் அவங்க டார்கெட் நான் இல்லை அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு தென் ஷெல்டர் கட்டுறதுல சண்டை விக்ராந்திய பேச்சை கேட்க மாட்டாரு சர்காஸ்டிக்கா பேசுறாரு என் பேச்சை கேட்காம பண்ணுறீங்க ஃபெயில் ஆனால் தெரியும் உங்கள் எல்லாருக்கும் ஃபெயில் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்பவே அப்படின்னு சொன்னார் தென் அது மட்டும் இல்லாமல் ஃபெயில் ஆகிட்டு ஆகிட்டு தானே வருவாங்க அப்போ இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதை விஜயலட்சுமி கேட்டாங்க அவங்க குரூப்பில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களே சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தென் இதெல்லாம் மைண்டில் வச்சு நானும் காயத்ரியும் அலைன்ஸ் பண்ணாலும் கூட என்னை சேவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி அவள் என்னை பிட்ரே பண்ணிட்டா ஸோ காயத்ரி என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் நான் அங்கே பேட்ச் பண்ண தான் ட்ரை பண்ணேன் இந்த சண்டையை பெருசாக

தான் ஓடிட்டு இருந்தது அதோட இந்த அன்கட்டும் முடிஞ்சிருச்சு அப்படியே தென் அந்த டாஸ்க் வந்து வச்சாங்க மூன்றாம் உலகம்ல மூணு பேருக்கு அதுல காயத்ரி அவர்கள் கலந்துக்கல ராம் வர்சஸ் பார்வதி தான் போயிட்டு இருந்தது டாஸ்க் அதுல பார்வதி அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க ராம் அவர்கள் எலிமினேட் ஆகி போயிட்டாரு பெர்மனண்டா எலிமினேட் ஆகிட்டாரு சோ அதோட இந்த எபிசோட் இந்த அன்கட் ரெண்டுமே முடிஞ்சது சோ இன்னைக்கான அன்கட் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க மறக்காம டீடெயில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க